அவருடைய தரத்தை மறந்து ஆர்எஸ்எஸ் கைக்கூலியாக அவர் தமிழ்நாட்டிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழகம் ஒரு அமைதியான பூமியாக இருந்ததை இன்றைய தினம் கலவர பூமியாக மாற்றுவதற்கான நடவடிக்கையை அவர் மேற்கொண்டு வருகிறார். ஆளுகின்ற அரசுக்கு எதிராக அரசு எடுக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளையும் தடுக்கக்கூடிய ஒருவராக பிஜேபியினுடைய கைக்கூலியாக செயல்படுகிறார். மரியாதைக்குரிய சுதந்திர போராட்ட வீரர், மாணவ பருவத்தில் இருந்து தேச விடுதலைக்காகவும் உழைப்பாளி மக்களுடைய நலனுக்காகவும் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய, இன்றைக்கும் 102 வயதை கடந்திருந்தாலும் கூட தமிழக உழைப்பாளி மக்களுக்கான தன்னுடைய உழைப்பை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் என் சங்கரையா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்குவதற்கான கோப்பில் கூட அவர் கையெழுத்திட மறுக்கிறார். அது மட்டுமல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசினுடைய எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் சரி தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட கோப்புகளில் கையெழுத்திடவில்லை என்பதற்காக தமிழ்நாடு அரசு 2 தினங்களுக்கு முன்னதாக அவர்கள் நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள். இந்த தேசம் ஒரு அமைதியான தேசமாக இருப்பதை திரும்பாத ஆர்எஸ்எஸ் அமைப்பு இன்றைக்கு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இக்கட்டான நிலைக்கு மார்க்சிஸ்ட் கட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே ஆளுநர் அவர்கள் மரியாதைக்குரிய இந்த மக்களுடைய உணர்வுகளை கவனத்தில் கொண்டு அரசினுடைய நடவடிக்கைகளை தடுக்காமல் அவற்றை மேம்படுத்துவதற்கான பணிகளை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக் கொள்கின்றேன். கே ராஜேந்திரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர். போராட்டம்